யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று போற்றி பாடிய சுப்பிரமணி பாரதியின் 137வது ஜனன தினம் என்றாகும். மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் தமிழ் இலக்கிய உலகம் போற்றப்படுபவர் பாரதியார். தமிழ் மொழி மீது மிகுந்த பற்று கொண்டவர். சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் 1882 தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் மகனாக அவர் பிறந்தார். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியன். அவருடைய 5 தாயார் காலமானார். இதனை அடுத்து தந்தையின் அரவணைப்பில் வாழ்ந்த இவர் சிறுவயதிலேயே தமிழில் புலமை பெற்றிருந்தார். 7 பள்ளியில் படித்து வரும் பொழுதே கவிதைகள் எழுதுவதில் நாட்டம் கொண்டிருந்தார். தனது 11 கவிப்பாடும் ஆற்றலினால் எட்டயபுர மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை சூடியிருந்தார். இதன் மூலமே சுப்பிரமணிய பாரதி என அனைவராலும் அன்று முதல் அழைக்கப்பட்டார். 1897 சில்லம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பாரதியார். தந்தையின் இறப்புக்கு பிறகு வறுமை பிடிகொண்டதே. சிறிது காலம் காசியில் தங்கியிருந்தார். பின்னர் எட்டயபுர மன்னரின் அழைப்பை ஏற்று அரசவை கவிஞராக பணியாற்ற ஆரம்பித்தார். தமிழ் இலக்கியத்தை உலகம் போற்றும் அளவிற்கு கொண்டு சென்றவர் பாரதியார். 1912 கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். 1921 ஜூலை மாதம் திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக அந்த கோவில் யானையால் தூக்கி எறியப்பட்டதால் பலத்த காயமுற்று மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அதே வருடம் செப்டம்பர் மாதம் 11 தனது 39வது வயதில் இவ்வுலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார். இதேவேளை சுப்பிரமணிய பாரதியாரின் 137வது ஜனன தினத்தை முன்னிட்டு இலங்கையிலும் பல விசேட நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியாரின் ஜனன தினத்தை முன்னிட்டு விசேட நிகழ்வொன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் அரசடி சந்தையில் அமைந்துள்ள கவிஞர் சுப்பிரமணிய பாரதியாரின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. இதன் போது சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்களும் இசைக்கப்பட்டன. குறித்த நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் யாழ் மாநகர முதல்வரும் என பலரும் கலந்து கொண்டனர்.